ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கென்று தரும் விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவருக்கு தனித்தனி திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்வோமேயானால் வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது. இந்த உலகத்தின் மக்கள் சொல்லுவதை நாம் இப்படி கேட்டிருக்கலாம், எல்லாம் தலை விதிபடி தாங்க நடக்கும் என்று சொல்வார்கள். அது அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் தலை விதியை நம்பக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்போஸ்தலர் 17:26 வாசிப்போமேயானால், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். நாம் எந்த வயதில் என்ன செய்ய வேண்டும், எங்கு குடியிருக்க வேண்டும், நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றெல்லாம் மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் முன்னமே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நினைக்கும் காரியத்தை எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. 1 Corinthians 2:9 வாசிப்போமேயானால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகவும் நேர்த்தியானவைகள், சிறப்பானவைகள். அது நம்முடைய மூளை அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது, நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்காக ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றி தருவார். என்னோடு கூட நீங்கள் சொல்வீர்களா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசத்தில் பலப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்கள் கண்களால் நீங்கள் காண்பீர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. என்னாகமம் 14:30 வாசிப்போம். எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. நம்முடைய தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து ஆண்டவர் முன்குறித்த பாதையில் செல்லாமல் தங்களுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டார்கள். இதனால் 40 நாளில் பிரயாணப்பட்டு போய் சேர வேண்டிய தேசத்திற்கு அவர்கள் 40 வருஷம் நடந்தார்கள். இதில் புறப்பட்ட பெரியவர்களில் யோசுவா காலேப்பை தவிர அனைவரும் வனாந்திரத்திலே மரித்து போகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் மட்டுமே கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீர்கள். அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என விசுவாசியுங்கள். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு குறித்த பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையில் செல்வோமையாகில், 40 வருஷம் நடந்தாலும் போய் சேராத இஸ்ரவேல் ஜனங்களின் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம்.
இப்பொழுதும் உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் ஆண்டவர் முன்குறித்த பாதையில் செல்கிறதா, அல்லது நீங்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறதா? நாம் விரும்பும் பாதையில் சென்று பரம கானானை இழந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருங்கள். அவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அந்த பாதையில் மகிழ்ச்சியுடன் பிரயாணம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று நீர் குறித்திருக்கிற பாதையிலே சென்று ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி: எகிப்தில் புறப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்த பெரியவர்கள் இருவர் யார்? ஏ யோசுவா காலேப், பி யோசுவா மோசே, சி மோசே ஆரோன், டி காலேப் மோசே. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.